பி வி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் உங்களை யாவரையும் அன்புடன் வரவேற்கிறது. ஸ்ரீமன் ராமாயணத்தில் ஒரு நிகழ்ச்சி. ஸ்ரீராமரும் அவருடைய தம்பிமார்களும் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு சென்று குருகுலம் ஏற்றுக்கொண்டு பயின்று வருகிறார்கள். அந்த சமயத்தில் ஒரு நாள் ஸ்ரீராமர் வந்து வசிஷ்டர்கிட்ட கேட்கிறார், குருவே, என்னால் பிறருடைய மனதை மாற்ற முடியுமா? அது சாத்தியமா? அப்படி என்றால் அதற்கு என்ன வழி என்று கேட்கிறார். அதற்கு குருவாகிய வசிஷ்டர் சொல்றாரு, ஸ்ரீராமா, இப்ப நீ நடந்து போற, காலில் வந்து கல்பட்டால் என்ன ஆகும்? பாதத்தில் வலிக்கிறது. சுடும் வெயிலில் நடக்கிற நடந்து போகும்போது சூடு உரைக்கிறது. அதே மணலில் நடந்தால் அந்த மணல் துகள்கள் பாதத்தை உறுத்துகிறது. புல்வெளியில் நடந்தால் பாதத்திற்கு மென்மையாக இருக்கிறது. ஆக பல ரகமான இந்த நிகழ்ச்சிகளில் நாம் இந்த பூமியை தோல் போட்டு மூட முடியுமா? முடியாது. அதே சமயத்தில் நமது பாதத்திற்கு பாதரட்சி அணிந்து கொள்ள முடியுமா என்று யோசித்துப்பார் என்று கூறினார். அதே போல ஒரு சமயம் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் சென்று பேசிக் கொண்டிருந்தார். அப்ப கேட்டார், உங்களை நான் குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது என்றார். அதற்கு பரமஹம்சர், தெரிந்தால் சொல்கிறேன் என்றார். ஒன்றுமில்லை, இறை உணர்வை எப்படி நான் பெற்றுக்கொள்வது என்று எனக்கு வழிகாட்டுங்கள் என்று கேட்டார். அதற்கு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், அதற்கு ஒரே ஒரு வழிதான், அதாவது மனிதனே அந்த இறை உணர்வை பெற வேண்டுமே தவிர மற்றவர்களால் புகுத்த முடியாது என்று கூறினார். அதே சமயம் இந்த கற்காலத்தில் ஒரு ஆபீஸ்ல சில சமயம் சில பொருள்களை திருட்டு போயிட்டு இருந்தது. ஒரு நாள் பார்த்தா வச்சிருந்த மொபைல் காணோம், அடுத்த நாள் பார்த்தா அங்கே இருந்த சில முக்கியமான பொருள்கள் இல்லை, இல்லைன்னா அடுத்த நாள் பார்த்தா மவுஸ் அங்கே இல்லை. இப்படி ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே இருந்தது. மேல் அதிகாரிக்கு என்ன செய்யறத புரியல, யார் எடுக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, எப்படி நம்ம இது, ஏன்னா அந்த ஆஃபீஸில் சிசிடிவி கேமரா கிடையாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்னால அதில் கிடையாது, என்ன பண்ணுறது தெரியல. அப்போ அவருடைய நண்பர் ஒருத்தர், அவர் வந்து அந்த ஆஃபீஸில் ஒரு இன்னொரு அதிகாரி, அவர் சொன்னார், இந்த கிரேக்க நிபுணர் ஒருத்தர், அவர் பேர் டியோஜெனஸ், அவர் என்ன பண்ணார்னா ஒரு தடவை காலை நேரத்தில் அவர் கையில் விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வந்தாராம். அப்போ அவருக்கு எதிர்க்க வர மக்கள் கேட்டாங்களே, என்னது காலை நேரத்தில் கையில் விளக்கு எடுத்துட்டு போறீங்கட்டு, இல்லை இல்லை ஒரு நேர்மையான மனிதனை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னாராம். ஏன் அது போல நம்ம வந்து யாராவது ஒரு ஊழியரை கூப்பிட்டு அவர் இந்த டயோஜினஸ் மாதிரி ஒரு வேடத்தை போட்டு நம்ம ஆஃபீஸில் விடுவோம், என்ன ரியாக்ஷனுக்கு பார்க்கலாம், சரி ஏதாவது ஒன்று செய்ய அப்படின்னார். அவர் அதே மாதிரி ஒரு ஊழியர் கூப்பிட்டு அந்த கிரேக்க நிபுணருடைய இந்த டயோஜினஸ் அவருடைய உடையெல்லாம் அவருக்கு போட்டு இதே மாதிரி நீங்கள் இப்போ கையில் ஒரு விளக்கு வச்சுக்கிட்டு நம்ம ஆஃபீஸில் போங்க, என்ன ரியாக்ஷன் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணார், அந்த நடிகர் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பக்கமாக போனார். அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டை ஊழியர்களை கேட்டாங்க, என்ன நீங்கள் காலை நேரத்தில் கையில் விளக்கு வச்சுட்டு போகிறீங்களே அப்படின்ட்டு, இல்லை இல்லை நேர்மையான ஒரு மனிதனை தேடிட்டுருக்கேன் அப்படின்னார். அடுத்த நாள் என்ன பண்ணார், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் பக்கமாக போனார். அதுவும் அதே மாதிரி கேள்வி கேட்டாங்க, அதே மாதிரி அவரும் பதில் சொன்னார். மூன்றாவது நாள் என்னாச்சு, அவர் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் வழியாக போனார். அப்போ எல்லோரும் கேட்டாங்க, என்ன காலை நேரத்தில் நீங்கள் வந்து கிரேக்க நிபுணர் போல் வந்துட்டுருக்கீங்களேட்டு, இல்லை நான் உன்னை தேடிட்டுருக்கேன், என்ன தேடிட்டுருக்கேன், ரெண்டு நாளாக கையில் ஒரு விளக்கு வச்சுருந்தேன், அந்த விளக்க காணும் அப்படின்னாரான். அதாவது பொதுவாக மனிதனுடைய மனம் எப்படி என்றால் அலைப்பாயம், அந்த அலைப்பாயம் மனதை கட்டுப்படுத்தி தன் வசப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி
ஐம்புலங்களை அடக்கி மனதை ஆள்வது என்பது மனிதன் மனிதனாகவே செய்து கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு வேறு மாற்று வழி கிடையாது. ஆனால் அதற்கான பாதையை நாம் வகுத்துக் கொள்வதற்கு நமக்கு தேவை ஒரு நல்ல குரு. எப்படி ஸ்ரீராமருக்கு வசிஷ்டரோ, எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சாந்திபணியோ, எப்படி சுவாமி விவேகானந்தருக்கு ஒரு பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சரோ, அதுபோல் நாம் நம் வாழ்க்கையில் ஒரு நல்ல குருவை தேடி அவரிடம் நாம் பெறுகின்ற அந்த உபதேசம், அந்த உபதேசத்தை கொண்டு நாம் வாழ்க்கையை செப்பனிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் தான் அர்ஜுனனுக்கு கிடைத்தது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையை உபதேசித்தார். அதேபோல் பரீட்சித் மகாராஜாவுக்கு ஒரு மரண பயம் ஏற்படும் போது அவருக்கு சுகாச்சாரியார் ஸ்ரீமத் பாகவதத்தை 7 நாட்களில் விளக்கினார். அதற்கு சுகாச்சாரி தேவைப்பட்டது என்ன என்றால் அதற்கான ஒரு மனப்பக்குவம். அந்த மனப்பக்குவத்தை அவர் பெற்றது அவரது குருவான ஜனக மகாராஜா. ஆகவே குருவை தேடுவோம், நம் வாழ்க்கையை செப்பனிட்டுக் கொள்வோம். மேற்கொண்டு பார்ப்போம். வணக்கம்.